ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். யாரா இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, நானே தான். இப்போ நான் எங்க இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மட்ராஸ். அதெல்லாம் தெரியுதுடா, நீ ஏன்டா இங்கே நிற்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். என் கூட ரெண்டு குட்டி பசங்க வருவானுங்களே, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கானுங்க. நான் கொஞ்சம் நாளாக காலேஜ் போயிட்டுருக்கேன். காலேஜ் போயிட்டு அங்கே இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். காலேஜ் போய் பார்த்தா தான் தெரியுது, நான் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கேன். மற்ற பசங்களாம் எங்கன்னா, இங்கே கிண்டிக்கு கீழே மெட்ரோ பில்லர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கே இருக்க பில்லர்ஸ் எல்லாமே பசங்க வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே நம்ம காலேஜ் பசங்க தான். ஸோ நானுமே கொஞ்சம் நாள் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நைட்டு போறது, பெயிண்டிங் பண்றது, காலை வந்து தூங்குறது, மதியம் காலேஜ் போறது, ரிப்பீட். காலை வந்து தூங்குறது, பெயிண்டிங் பண்றது, காலேஜ் போறது, அதனால இதுவே ஒரு வீடியோ எடுத்து போட்டுலாம் அப்படின்றதுக்காக நான் கேமரா ட்ரை பண்ணலாம் தூங்கிட்டு வந்துட்டேன். பசங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம கூட வந்து பெயிண்டிங் ஒர்க்கு தான் கூப்பிட்டு போயிருக்கிறேன். நான் பண்ண போறானுன்னு தெரியல. நீ யாரும் நம்ப மாட்டீங்க, நல்லாவே தெரியும். என்னடா அந்த ரெண்டு பசங்க திடீர்னு இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னு. பசங்களா பாத்தீங்களா, அவனுங்களே தான். இப்ப கரெக்டா பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஸ்பாட் உள்ள வந்துட்டோம். இந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னா, நம்ம கிண்டி டு சைதாபேட் போற ரூட்ல லிட்டில் மவுண்டின்ற மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் இருக்கு. அந்த மெட்ரோ பில்லர்ஸ் தான் நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க எல்லாரும் சேர்ந்து. இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பண்ணது. நேற்று நாங்க என்ன பெயிண்டிங் ஒர்க் பண்ணா அதோ தெரியுது பாருங்க. ஒரு பொண்ணு புல்லட்ல போற மாதிரி இருக்கும். அந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து நானும் என்னோட டீம்மேட்ஸும் பண்ணது. ஸோ இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸை வச்சு நாலு நாலு பேராக டீம் டீமாக பிரிஞ்சுட்டு நாங்கள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்க தேவையில்ல. ஏன்னா பறங்க போகிறவங்களாம் வண்டி நிறுத்திட்டு என்ன ப்ரோ லடாக்கா லடாக்கான்னு கேட்டு போகிறாங்க. ஸோ அதனால் டக்குன்னு போய் நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெயிண்ட்டு லேடர்ஸ்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. பேனருக்கு நடி கார்பன் ப்ளூ வச்சு நம்ம பசங்க நல்லா போட்டு தேய்ச்சிக்கிறாங்க. எதுக்காகனா, இதை ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக. இந்த பக்கம் வந்து ஒரு டீம் லேடர்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டுருக்காங்க. நண்பர்களே, மணி ஒன்றாவது பார்த்துக்கோங்க. விடிய விடிய பெயிண்ட் அடிச்சுருக்குறோம். பில்லர் விட்டு பில்லர் தாவி தாவி பெயிண்ட் அடிச்சுருக்குறோம். இந்த டிவி வைக்கிறான் வந்துட்டாரு. கீழே போய் ஒரு டீ ஷர்ட் வந்துடும். போலாமா? போலாண்ணா. எதுக்கு லைட் அடிச்சுட்டு வர? வெளிச்சம் தெரியணும்ல. குழந்தைங்க டீ வாங்கி கொடுத்துட்டு வச்சு வந்துடும். மணி கரெக்டாக நாலாவது, சரியான தூக்க காலத்தில் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்த பெயிண்டிங் வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். இதான் லாஸ்ட் பில்லர். அது தவிர்த்து எல்லா பிள்ளையர்ஸுமே பண்ணியிருக்கோம். ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் நாங்கள் எல்லாருமே மிங்கிலாக தான் அந்த ஒர்க்கை பண்ணோம். அவங்கவுங்களுக்கு என்னென்ன பெயிண்டிங் கொடுத்தாங்களோ அந்த பெயிண்டிங்ஸ் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். என் மொபைலில் ஷூட் பண்ணுறதால கொஞ்சம் கிரைன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் வந்து எல்லா பெயிண்டிங்ஸ் நான் வந்து காட்டுறேன். காலை ரூட் பண்ணி சிங்கார சென்னை 2.4 திட்டத்தின் கீழ் சென்னையில் மேம்பாலங்களின் தூண்கள், மெட்ரோ ரயில் தூண்கள், ரயில்வே மேம்பாலங்கள், அரசு அலுவலகங்களின் சுற்றுச்சுவர்கள் என பல இடங்களில் வண்ண மயமான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. சைதாப்பேட்டை முதல் சின்னமலை வரையிலான மெட்ரோ ரயில் மேம்பாலங்களின் தூண்களில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன.
நான் சொன்ன மாதிரி காலை தூங்கி எழுந்து வந்து இந்த எல்லா பெனிஸ் நான் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை, எனக்கு காலேஜ் ரொம்ப அலர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, வந்து இந்த சைடு எல்லா பெனியும் சுற்றி பாருங்கள். அப்படி வர முடியாத சீன் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். கேமரா கேமரா கேமரா. இந்த குட்டி பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டேன். மணி இந்த பக்கம் ப்ளீச் அடிக்கிறான். மணி நிறைய பேனு வா, முன்னாடி வா, பின்னாடி வா. இந்த பாருங்கள் முடிலாம் வந்துச்சு. மணி இதான் லாஸ்ட்டு கரெக்டாக பண்ணிடணும்னா வாடா வாடா மணி எத்தலாம் மணி வாடா தவா பேசுறேன்டா. லடாக்கில் ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இங்கே நம்ம சென்னை சிங்கார சென்னை புலி விடாங்க. கோகுலே கோகுலே டேய் அந்த பிரஷ் மட்டும் எடுத்துக்கோடா. இதுக்கு தானே நான் சின்ன பசங்க கூட வீடியோ போறதே. ஆமா தூங்கவே இல்ல. சரி போய் ரெடி. வீடியோ தான எடுத்துக்கறேன். இங்க லைட் ஒரிசன் அப்படியே லைட் ஆ. மணி அச்சு விடு முச்சு விடு. அச்சு விடு முச்சு விடு. மச்சான் அச்சு விடு முச்சு விடு. அச்சு விடு முச்சு விடு. தலைவா அச்சு விடு முச்சு விடு. தம்பி அச்சு விடு முச்சு விடு. அச்சு விடு முச்சு விடு. அனியன் சமோசே. ஏய் நான் வந்து தாண்டற தாண்டற. பயமாடா. எத்தனை தரடா? நல்லா தூக்கத்தை போட்டு எழுந்துட்டா ஒரு கேப்ல நம்ம இறங்க ஸ்டேஷன் வந்தாச்சு. டாடா சொல்லு டாடா சொல்லு. இப்போ வந்து அஜித் வாய்ஸ்ல பேசி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. அந்த 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 அருண்மணிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல தட்டி விடுங்க. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.